சொல்லிட்டு ஐயா ஸ்டாலினுக்கு சந்தேகம் வந்தது. இதுதான் நெல்லா வயல்ல, இதுதான் நெல்லா? ஓ, இதை நான் பார்த்தது இல்லையே. ஐயா ஸ்டாலின் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சொத்து பட்டியல படிக்கிறார். அந்த திரையரங்கத்தை வாங்கிவிட்டார்கள். வைத்தறிச்சு என்ன, நம்ம வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு முந்திட்டாங்களா? கருணாநிதி மகன் என்பதை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்குது? நீ கங்காறு குட்டி, கருணாநிதி வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. நாங்க புலிக்குட்டிகள், தனியா விட்டா வேட்டையாடி. நான் சாகரவர உதயசூரியன் தான். இன்னொருத்தர் தம்பி, நான் அதிமுகக்காரன், சாகரவர ரெட்டல தான். என் பின்னாடி ஓட்டு கேட்டு வந்த தம்பி, எப்பயா சாவீங்க? என்னை கேக்குறான், நீ ஏன் இந்த கருணாநிதியே இவங்களே ரொம்ப திமுக ரொம்ப திட்டீங்கன்னு. ஏய், வேர்ல விசாரிக்கும் போது அதை தாண்டா முதல்ல வெட்டணும். ஐயா கலைஞர் மட்டும் ஐயா காமராஜரை போல, ஐயா கக்கனை போல இருந்திருந்தால் ஏது எம்ஜிஆர், ஏது ஜெயலலிதா, ஏது? கறி எல்லாரும் நீங்க ஆடு வளர்த்திருக்காங்க, முட்டை நல்லா சாப்பிடணும், பொடி மாசம் ஆம்லெட் ஆபாய் நல்லா முழுங்கணும், கோழி வளர்த்திருக்காங்க, எல்லா வீட்டுக்கும் நல்ல மருமகளும் வரணும், பொம்பளை பிள்ளை பெற்றப்பட. கோழி வெள்ளையா இருக்கணும், தொட்டா பெருசா இருக்கணும், நாட்டுக்கோழிக்கு கால் சின்னதா இருக்கணும், லெக் பீஸ் பெருசா இருக்கணும். அது பெருசா எப்படி லெக் பீஸ் வரும்? ஜிம்முக்கு போமா? எப்படி வரும் ஆர்ம்ஸ்? எப்படி வரும்? அங்க ஒரு ஊசிய போடணும் ராஜா, ஊசிய போடணும், கண்ட கண்ட கர்மாந்திரத்தை போட்டு வீங்கி வைக்கணும். நீ தினம் சாக்லேட் தின்னா எப்படி வீங்குவியோ, தினம் பீஸா பர்க்கர் தின்னா எப்படி சொத புதன் வருவியோ, அப்படி அதுவும் வருது. கொக்கோ கோலாவை நாம் குனிந்து குடிக்கிறோம், தலை குனிகிறது. அப்போது குனிவது நம் தலை மட்டுமல்ல, தமிழனின் தன்மானமும் இனமானமும் சேர்ந்துதான் குனிகிறது. இளநீரை வெட்டி நிமிர்ந்து குடிக்கிறோம், நிமிர்ந்தது அவன் தலை மட்டுமல்ல, தமிழன் இனமானமும் தன்மானமும் சேர்ந்துதான் உயர்கிறது. என்னோட இளநீரை விட அவனோட கோக்கும் பச்சையும் ஒண்ணும் இல்ல, அது எங்க எருமாட்டு முத்திரத்தை விட கேவலது. ஜெயலலிதா அம்மையாரு உடம்பு முடியாம இருக்கும்போது எல்லாருக்கும் போய் நேர்த்தி கடன் மொட்டையடிச்சு விட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், மக்களை மொட்டையடிச்சு விடான, கூட்டிட்டு போன எம்எல்ஏ அமைச்சர் அவன் அதை மொட்டையடிக்கிறானா பாத்தியான். இந்த கச்சேரியில பக்க வாத்தியங்கள் இருந்திருக்கு, பாத்திருப்பீங்க. ஆக சிறந்த பக்க வாத்தியம் ஒண்ணு இருக்குது, ஐயா துரைமுருகன் ஒண்ணு, ஒருத்தர் அவருக்கு பேரு. இங்க ஒரு தலைவர் இருக்காரு, ஐயா தம்பி துறைன்னு அவர் பேரு. அது ஒருத்தர் அவருக்கு அம்மாவுக்கு பிறகு சின்னமா தானங்க வாரிசா வரணும் அப்படின்னு ஒரு தம்பி எழுதிருக்கான். ஏய், அப்படின்னா அண்ணா துறைக்கு பின்னாடி தம்பி துறை நீதானே வந்திருக்கணும். ரெண்டு கொடுத்தவர் அந்த ஆட்சியை கலைய நாலு கொடுத்துட்டாங்கன்னு, அவர் நாலு கொடுத்தவன் எது வந்தாலும் எதிர்கொள்வோம். எம்பட்டு பெரிய ஜனநாயகம், எவ்வளவு பெரிய நாடு, கேட்டுக்கிட்ட ஒரு கூட்டம். ராஜா அவர்கள் சொல்கிறார்கள், ஐயாக்குன்னா ஆடிக்கார வைத்திருக்கிறாரு, எவ்வளவு வைத்திருச்சல் அவருக்கு. நம்ம குடிக்க தண்ணி கேக்குறோம்ல, தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு தண்ணி கேக்குறாங்கன்னு என்ன பண்றான் தெரியுமில, தெரு தெரு டாஸ்மார்க்க தரங்க. ரொம்ப தாகமா வந்தா ஒரு பீரை விட்டு பாப்பா, அது கொஞ்சம் இருந்தா ஒரு குவாட்டர் விட்டுப்பா. ஐயா அரை கிலோ கறி எலும்பு இல்லாம அப்படியே கூட்டி வச்சு குத்தி பல்லெல்லாம் உடஞ்சிட்டு, இந்த பல்லு இருக்கும் போது நல்லா நச்சுக்க நச்சுக்கன்னு கடிக்கிறேன். கறி எல்லாரும் நீங்கணும், ஆடு வளர்த்துருப்பேன், முட்டை நல்லா சாப்பிடணும், பொடி மாசம் ஆம்லெட் ஆபாய் நல்லா முழுங்கணும், கோழி வளர்த்துருப்பேன், எல்லா வீட்டுக்கும் நல்ல மருமகளும் வரணும், பொம்பளை பிள்ளை பெற்றப்படாது. இன்னைக்கு நாம் தமிழர் தமிழ் தமிழர்னு ஒண்ணு பேசிக்கொண்டு இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சம் தமிழன் உயிர் போட இருக்கிறான், அதுக்கு ஒரே ஒருத்தன் தான் காரணம், அது பிரபாகரன் ஒருத்தன் தான் காரணம். நம் தாய்மொழி தமிழ் நம் உயிர், நம்ம தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நம் தலைவன். பிரபாகரன் படவை கூட தீவிரவாதி போடா, இந்த நாட்டில் சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கே காந்திக்கு தீவிரவாதிடா, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க காலகட்டத்தில் எங்க தலைமுறையில வீரப்பனும் பிரபாகரனும் பெருமை மிக்க வீரத்தின் அடையாளமா இருக்கா? வீரப்பன் படம் வைக்காத, பிரபாகரன் படம் வைக்காத, சட்டம் கட்டும் வாக்கறா ரொம்ப கெட்டது போயிடும், பாத்துக்கணும். நேரு மாமாவாகலாம், காந்தி தாத்தாவாகலாம், எங்கிருந்தோ இத்தாலியிலிருந்து வந்த சோனியா காந்தி எனக்கு அன்னையாகலாம், என் சொந்தம்டா, என் உடன் பிறந்தவன்டா பிரபாகரன். என் அண்ணன் நீ சொல்ற நியாயம் சரியாதான் இருக்கு, அவன் அடிக்கிற நீ என்ன அடிக்கிற, அப்ப உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? சுமாரி சுமாரி உக்கார் உக்கார் உக்கார், என்ன செய்யறது? இங்க சைலன்ஸ்ங்கறதே சத்தமா தான சொல்ல வேண்டியிருக்கு. இதயம் நோய்பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை வன்முறையா? Open heart surgery is not violence, it's a cure. அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குது, என்ன நடக்குது இங்க? மானை சுட்டா ஜெயில போடுறாங்க, மனுஷனை சுட்டா பெயில விடுறாங்க. எங்க போகுது, எங்க போகுது, என் நாடு எங்க போகுது? வெவ்வேறு நாட்டில இருந்து பறந்து வர பறவைகள் வாய்ந்து ஓடிடக்கூடாதுன்னு பட்டாசு வெடிக்காம தீபாவளி கொண்டாடாம எத்தனையோ கிராம இருக்கு என் தேசத்துல. அப்ப எப்படி தெருவுக்கு தெரு குண்டு வெடிக்குது? ஏன் வைக்கிறோம்? நீ கேட்க மாட்டேன், அவன் கேட்க மாட்டேன், நான் கேட்பேன், நான் கேட்பேன், நான் கேட்பேன். எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்துக்கு, நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல, மனுஷன், சாதாரண மனுஷன்.
அடிச்ச அடிச்ச வலிக்குதே நான் கேப்பேன், நான் கேப்பேன். எனக்கு எடுத்து என்கிட்ட ஊரை தவிர வேற எதுவும் இல்ல. அடி இடத்துக்கு ஒரு லட்சியம் இருக்கு. வன்முறைங்கிற வார்த்தை ஒழியில வரைக்கும் நான் ஓய மாட்டேன், ஓய மாட்டேன். இந்த கோபமுக்கு எனக்காக இல்ல, உங்களுக்காக தான். வாய்ப்புக்கு நன்றி. வரேன் வரேன்.